கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நீ திடன் கொள் என்கிறதான இந்த அத்தியாயத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 8:7 நாம் அங்கே வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இங்கே 100 அதிபதியினுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரன் அங்கே திமிர்வாதமாய் அவன் கிடந்து கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அங்கே இயேசுவினிடத்திலே அவன் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதான அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அங்கே அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டே, எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து தேவன் எனக்கு சுகம் தர முடியுமா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியுமா, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கேற்ற சுகத்தை இந்த நாளிலே கட்டளையிட முடியுமா, அநேக நாட்களால் சொரத்து நிமித்தமாய் நான் பாதிக்கப்படுகிறேனே, அநேக நாட்களாக தலைவேதனையினால் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே, அநேக நாட்களாக இந்த பேக் பெயின் நிமித்தமாக நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, தேவன் என்னை சுகமாக்க கூடுமா என்கிறதான ஒரு சந்தேகத்தோடு கூட இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். நான் வந்து அவளை சொஸ்தமாக்குவேன். தேவன் அவர் கடந்து வருவார். கடந்து வருகிற தேவன் இன்று நீங்கள் இருக்கிற இடத்தில் அவர் உங்களை சொஸ்தமாக்க அவரால் கூடும். என் ஆண்டவர் அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டதான உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய குடும்பங்களில் தேவன் வந்து, இயேசு வந்து உங்களை சொஸ்தமாக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களை குணப்படுத்த, உங்களை சுகப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே, அநேக நாட்களாக சுகத்துக்காக காத்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள், சுஸ்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறதான தெய்வ ஜனங்கள், இன்றைக்கு தேவன் அவருடைய வாழ்க்கையில் வந்து, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னவர் அவருடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வந்து அவர்களை சொஸ்தப்படுத்துவீராக, அவர்களை சுகமாக்குவீராக, அவர்களுக்கு விடுதலையை தருவீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும். தெய்வீக சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.